பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஆஃபர்ஸ் பிஆர்க் ரேங்க் நம்பர் 18 இன் இந்தியா பை ஐஐஆர்எஃப். தாய்வானை சுற்றியுள்ள பகுதிகளில் சீனா மிகப்பெரிய ராணுவ பயிற்சிகளை வியாழனன்று நடத்தியுள்ளது. பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி போர் விமானங்கள் மற்றும் போர்க்கப்பல்களை தைவானுக்கு அருகே நிறுத்தியுள்ளது. நேற்றைய முன்தினம் அமெரிக்க நாடாளுமன்ற சபாநாயகர் நான்சி பெலோசி தைவானுக்கு சென்ற நிலையில் தைவானை தனது ஓர் அங்கமாக கருதி வரும் சீனா இந்த செயலால் கோபமடைந்துள்ளது. தைவானோ தனி அரசாங்கத்துடன் இயங்கி வருகிறது. அமெரிக்காவின் செயலுக்கு பதிலடி தரும் வகையில் தைவானை சுற்றியுள்ள பகுதிகளில் சீனா போர் பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. கடந்த 25 ஆண்டுகளில் அமெரிக்காவின் உயர் பதவியில் இருக்கும் மக்கள் பிரதிநிதி தைவானுக்கு சென்றது இதுவே முதன்முறை. இதற்கு பதிலடியாக உலகின் பரபரப்பான கடல்வழி பாதையிலும் தைவான் கரையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதிகளிலும் சீனா தொடர்ச்சியான போர் பயிற்சிகளை தொடங்கியுள்ளது. இதுகுறித்து சீன ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பயிற்சிகள் மதியம் 12 மணியளவில் தொடங்கியது. மேலும் தைவானின் கிழக்கே உள்ள நீரில் வழக்கமான ஏவுகணை தாக்குதலில் ஈடுபட்டும் ஏவுகணைகளின் துல்லிய சீனாவின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் பகுதிகளுக்குள் எதிரியை அனுமதிக்காமல் தவிர்க்கும் போர் திறனை சோதனை செய்வதே இந்த பயிற்சியின் நோக்கம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சீனாவின் போர் பயிற்சி குறித்து தெரிவித்துள்ள தைவான் 11 டோங்ஃபெங் வகுப்பு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சீனா பல தொகுதிகளாக தாக்கியுள்ளது. பிராந்திய அமைதியை கெடுக்கும் பகுத்தறிவற்ற நடவடிக்கைகளை கண்டிக்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளது. சீனாவால் ஏவப்பட்ட ஏவுகணைகள் எங்கு தரையிறங்கியது அல்லது எங்கு பறந்தது என்பது குறித்து தைவான் தகவல் வெளியிடவில்லை. எல்லை தீவான பிங்டானில் உள்ள பத்திரிகையாளர்கள் பல சிறிய ஏவுகணைகள் வானத்தில் பறப்பதை கண்டார்கள். அதனைத் தொடர்ந்து வெள்ளை புகை மற்றும் உரத்த ஒலி அங்கிருந்து கிளம்பியதாக பத்திரிகையாளர்கள் தெரிவித்துள்ளனர். சீனாவின் பிரதான நிலப்பரப்பில் தைவானுக்கு மிக நெருக்கமான புள்ளியாக கூறப்படும் இடத்தில் பிரபல சுற்றுலா தளத்திற்கு அருகே ஒப்பீட்டளவில் குறைந்த உயரத்தில் 5 ராணுவ ஹெலிகாப்டர்கள் பறப்பதையும் பத்திரிகையாளர்கள் கண்டார்கள். இந்த போர் பயிற்சிகள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை நீடிக்கும் என்று சீனா அறிவித்துள்ளது. சீனாவின் செயல் தைவானுக்கு எதிரான போராக மாறுமோ என உலக நாடுகள் அச்சம் தெரிவித்து வருகின்றன. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஆஃபர்ஸ் பிஆர்க் ரேங்க் நம்பர் 18 இன் இந்தியா பை ஐஐஆர்எஃப்.